ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். நான் உங்கள் பானு. கார்டன் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதனால் குக்கிங் சார்ந்து வீடியோக்கள் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் கார்டனிங் வீடியோஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டை தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்காக கார்டனிங் வீடியோ வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஸ்டாண்டெல்லாம் போட்டு கார்டனை ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கார்டன் வீடியோவும் இதுலேயே வரும். நம்ம சேனலை விலாக் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் அந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. என்னோட பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் அண்ட் விலாக் அப்படின்னு மாற்றின இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆலில் போடுங்க. உங்களுக்கு வந்து புது வீடியோக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வாங்க, ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு மோர்கொழம்பு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஒரு டம்ளர் உளுந்து ஊற வச்சு ஒரு 15 வடை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வடை தட்டுறதை காட்டல. வடை தட்டுறது நீங்கள் வந்து எப்போதும் போல் உளுந்து வடை, வெறும் இஞ்சி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சி உளுந்து வடை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணிக்கையில் ஒரு 15 வடை தட்டி வச்சுருக்கேன். இது எங்கள் 4 பேருக்கு நான் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா கூட்டி குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் துவர பருப்பு, 1 பெரிய டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 விரல் நீட்டு இவ்வளோ பெரிய இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 மூடி தேங்காய், 1/2 லிட்டர் பால், நல்லா 1/2 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி புளிக்காத தயிர் வறுக்கூத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் புளிக்காத தயிரில் மோர் குழம்பு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கூட்டி குறைச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச இந்த பருப்பு எல்லாமும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி நந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த தேங்காய் சேர்த்த நம்ம இந்த விழுது மோர் குழம்புக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இதை எப்படி நம்ம மோர் குழம்பு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த எந்தாளம் கிணத்துல தான் நான் குழம்பு பண்ண போகிறேன். அதில் நான் தயிர் சேர்க்கறத பாருங்கள். இது வந்து 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்து வச்ச தயிர், நல்ல திக்கான தயிர், புளிக்காத தயிர். எப்போவுமே மோர் குழம்பு பண்ணும்போது ரொம்ப புளிக்காத தயிரில் பண்ணுங்கள். அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம அரைச்ச தேங்காய் விழுது. இந்த விழுதையும் இப்போ இதோடு நான் சேர்க்குறேன். மோர் குழம்புக்கு எப்போவுமே கடைசியில் தாளித்து கொட்டுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட எல்லாத்தையும் இந்த மாதிரி பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா அடுப்பை பற்ற வைங்க. இப்போ இந்த மிக்சியை கழுவி நம்ம அந்த தண்ணியும் அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து மிக்சியை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ இது நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம வடைகளை சேர்க்கலாம். அதே மாதிரி இன்னும் நம்ம உப்பு போடலை, உப்பு கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். தாளிப்பும் நீங்கள் மோர் குழம்புக்கு கடைசியில் கொடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. கடைசியில் நம்ம உப்பு சேர்க்கலாம், நல்லா நுரைச்சி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வடையை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். இப்போ குழம்பு இந்த மாதிரி லேசாக நுரைச்சி வரும்போது இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. மோர் குழம்பு அடிக்கடி கிளறி கொடுக்காதீங்க, அது கூட நீர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தண்ணியாக போயிடும், அதனால் அடிக்கடி கிளறக்கூடாது. இப்போ இது நல்லா நுரைச்சிட்டு வரும்போது நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வடைகளை சேர்க்குறேன் பாருங்கள். எல்லா வடைகளையும் நான் இப்போ மோர் குழம்புல சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பானெல்லாம் குறைச்சி வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. ஒரே ஒரு தடவை நான் கலக்கி கொடுக்குறேன். வடையிலையும் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுங்க.
இப்போ இது எல்லாமே சேர்ந்து ரசத்துக்கு நுரைச்சி வர மாதிரி நல்லா நுரைச்சி ஒரு எலும்பு மேலே ஒரு எலும்பு எலும்போம். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சுற்றி பப்பிள்ஸ் வருது. இந்த மாதிரி சுற்றி பப்பிள்ஸ் ஆரம்பித்து அது லேசாக ஒரு உப்பு உப்பும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். வடை போட்டால் நம்மளோட சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கொடுத்துட்டு பார்க்கலாம். மோர் குழம்புக்கு தேங்காய் நெல்லை தாளிச்சு கொட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்னைக்கு தேங்காய் நெல்லை தாளிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா தேங்காய் நெல்லை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன் பாருங்கள். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பானு ஆர்கானிக் ஆன தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.